லோகத்தை அளந்தன் போகும்போது பெருமாளுக்கு வந்து திருவடியில் வெயில் படாமல் காடு மலையெல்லாம் பெருமாள் தாண்டி அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உத்தமனாய் பெருமாள் இருக்கும்போது அந்த திருவடியை ரட்சித்தவள் இந்த பாதுகாதேவி. அது கீழ்பாகத்திலே. புறங்காலுக்கு என்ன சுவாமி அப்படின்னா, அந்த குமிழ் இருக்கு, புறங்காலில் குமிழ் இருக்கு, பாதுகையின் குமிழ் சேவை சாதிக்கிறது. இந்த புறங்கால வெயில் பட்டுடுமே அப்படின்னு தோன்றவாளுக்கு இந்த பாதுகையினுடைய குமிழானது ஒரு குடை போல இருந்து எம்பெருமானுடைய திருவடியினுடைய மேல் பகுதியை ரட்சிக்கிறா அப்படின்னர். பிரசவம் பிதிருத்திய கண்டகாதீனு பவதி சௌரி பதாம்புஜாதஸ்தாது சரணாபனி தாரயத்யமுஷ்யன்னு உதிதஸ்தாயம் உபர்யபி பிரதீகம் அப்படின்னு சாச்சிய சுவாமி தேசியன். அந்தந்த திருவடிக்கு தக்கபடி இருந்து சாயா நிழலை கொடுக்கிறா. இந்த குமிழானது திருவடிக்கு மேல் பகுதியில் இருந்து அந்த திருவடிக்கு ஒரு குடை போல இருந்து மேல் பகுதியும் ரட்சிக்கிறா இந்த பாதுகாதேவி அப்படின்னு சாய்க்கிறார். ஆச்சாரியாள் பெருமாளுக்கு வந்து உகந்த காரியத்தை பண்ணக்கூடியவா. பாதுகை ஆச்சாரியால் தானே ஒரு கெடி வராமல் காப்பாத்துறா. எஸ்திர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மகீயசி மகீயத்தே அப்படின்னு அஷ்டாஷ்டிரத்தில் பெருமை பேசுறது. ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராஹா அப்படின்னு ஒரு வச்சனம். அந்த அர்த்தத்தை நினச்சிண்டு தியானம் பண்ணிண்டு பக்தியுடனே எண்ணிலடங்காத அநேக விதமான ஆவர்த்தி பெருமாளை பண்ணி பெருமாளை சந்தோஷம் திருவுள்ளத்தை சந்தோஷப்படுத்தி இந்த பெருமாளை சந்தோஷிப்பவர்கள் வசிக்கும் இடம் இந்த லோக சுகத்திற்கும் பரலோக சுகத்திற்கும் ஒரு குறைவும் வராதபடி இந்த ஆச்சாரால் இந்த விஷயத்தை சொல்லி வச்சு ஜீவாத்மாக்களை கடத்தேத்துறா. இந்த எல்லா நானாவிதமான கைங்கரியத்தையும் இதை பாதுகை பண்ணுறா அப்படின்னு பண்ணும்போது ஸ்ரீமத் ராமாயணத்தில் இளைய பெருமாள் கூடவே இருந்து பெருமாளுக்கும் பிராட்டுக்கும் சகவிதமான கைங்கரியம் பண்ணர் இல்லையா. அவளுக்கு ஒரு தொந்தரம் வராமல் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் பரவழியாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மனையாம் என்று ஆழ்வாராதிகள் சாதிச்சு அனந்தன் எப்படி கைங்கரியம் பண்ணுவாரோ அவருடைய அவதாரம்தானே இவரும். ஒரு தொந்தரும் வராமல் பண்ணான், ஒரு இடத்துல மட்டும் மிஸ் ஆச்சு. இந்த பொன்மானுக்கு பிராட்டி ஆசைப்பட்டு விட்டா அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டம் வந்துடுது. அது கூட இந்த பாதுகாதேவி காலத்தில் இல்லை. அப்படி ரட்சிக்கிறார் ரங்கநாதன் திருவடியை அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அடுத்தது சீமன் நாராயணன் தான் பரதேவதை தேவதா சார்வபௌமன் சுவாமி தேசிகன் திரவிட தாத்வரத்னாவில் சாய்ச்சார். ஒன்றும் தேவம் உலகமயிரம் மற்றும் யாதுமில்லா வந்து நான் முகன் தன்னொடு தேவரிடகோடு உயிர்படைத்தான் குன்னம்போல் மணிமாடனி திருக்குருகூரத்துடன் நின்ற வாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரேன் சொட்டு இவனே ஆதிப்பிரான் அப்படின்னு சாதிச்சார் சுவாமி நம்மாழ்வார். இந்த பாதுகாச ஸ்லோகத்தை முரபின் மணிபாதிக துவதியாம் அனகாம் அங்குலயந்திரிகாம் அவைமி சுயமன் அமிதாம் பிரதேசினீம் தே பரமம் தெய்வதம் ஏகமிது ஸ்ருதீம் சுஜந்தீம் ஏகமிது சுஜந்தீம். பெருமாள் தான் சிவன் நாராயணே லோகத்திலே தத்துவம், அவனே உயர்ந்த தேவதை, அவனே பரதெய்வம் அப்படியே என்று காட்டுகிற, அதாவது இந்த எப்படி இருக்குன்னா பிரதேசினியம்னா ஆள் காட்டுகிறளுக்குன்னு அர்த்தமா. இந்த பாதுகள் ஏற்பட்டதான குமிழானது மேலே நீட்டின் இருக்கு,
ஒரு ஆள்காட்டு விரல் போல மேலே இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமான் திருவரங்கன் தான் லோகத்தினுடைய ரட்சகன், அவன் தான் உயர்ந்த தேவதை, அது போல இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல வந்து இந்த குமிழ் காட்டுறதான் பெருமாளை கை நீட்டி ஆள்காட்டு விரல் போல காட்டுறதான். நாராயணன் உயர்ந்த தேவதைன்ட்டு ஆழ்வார் அதிகள்லாம் நிறைய அர்த்தம் சாய்க்கிறா. நாராயணன் படைத்தான் நான்முகனை அப்படின்ட்டு திருமஷப்பிரான் சாதிக்கிறார். சிவன் நாராயண பரதேவத்து சாஸ்திரங்களும் சொல்றது இல்லையா, அந்த விஷயத்தை இவன் தான் இந்த கை காட்டும்படியாக இந்த குமிழானது பாதுகையினுடைய குமிழானது இருந்து பெருமாளை காட்டுறபடி இருக்குன்னு சொன்னான். அடுத்தது இந்த குமிழானது எப்படி இருக்குன்னா, இப்பிரணவத்திலே அகார உகார மகாரம் மூன்று எழுத்து சேர்ந்தது பிரணவம். இந்த பாதுகையுடைய குமிழை பார்த்தா ஜீவாத்ம ஸ்வரூபத்தை கொண்டுள்ளதான காட்டுகிறதான பிரணவத்திலே மகாரம் போல் இருக்கு அப்படின்னு வியாக்கியானம். ஸ்வதத்தே மணிபாதிகே த்வதீயா பதசாகாயுக யந்திரிகா விசித்ரா பரமம் புருஷம் பிரகாசயந்தி பிரணவஸ்யேவ பரேய மர்த்த மாத்ரா அப்படின்னு. பிரணவச பிரணவத்தினுடைய பரா கடைசியிலே இருக்கக்கூடியதான அர்த்த மாத்திர, அந்த மாத்திரனா என்ன, அகார உக்கார மகாரம்னா கடைசி மாத்திர, அதை போலே ஒரு அரை மாத்திரை போலே இருக்கு, இன்பமாக இருக்குன்னு சொல்றார். அது பாதுகையுடைய பாதுகையை காலில் சாத்திக்கணும்னா குமிழ் இல்லாத பாதுகையை போட்டுக்க முடியாது இல்லையா. அப்போ அகார உக்காரம் மட்டும் லோகத்தில் இருந்தால் மகாரமான ஜீவன் இல்லைன்னா அகார உக்காரத்துக்கு எந்த காரியமும் இல்லை. அப்படி இந்த மகாரம் மட்டும் இருந்து அகார உக்காரம் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதனாலே இந்த மகாரமானது ரொம்ப முக்கியமானது. பெருமாளும் பிராட்டியும் காணகத்துக்கு போனோன்னா கூட மகார ஜீவாத்மன் மாதிரி இந்த இளைய பெருமாள் கூட போனாதான் பெருமாளுக்கு வந்து லீலா வினோதங்களும் பெருமாளின் கைங்கிரமும் பண்ண முடியும் இல்லையா. அப்போ மகாரமானது ரொம்ப முக்கியமாக இருக்கு, அதுதான் பிரதானம்னு தெரியுது. இந்த குமிழாகிய மகாரம் இல்லாட்டா பாதுகையாகிய அகார உக்காரத்துக்கு என்ன காரியம் இருந்திருக்கு லோகத்திற்கு, ஒன்றும் இல்லை. அதே போல பிரணவத்திலே மகாரம் போலே பல பிரயோஜனத்தை உடையதானது குமிழ்னு சொன்னார். ஜீவன் இருந்தாலாம் பெருமாளுக்கு காரியம். நாரணனே நீ என்ன என்று இலைன்னு சொன்னார் திருமசத்திரான். அதனாலே இந்த நாரணன் என்ற பரதத்துவம், சீமன் நாரணன் என்ற பரதத்துவம், அவன் பெருமையை பேசணும்னா இந்த மகாரமாகிய ஜீவன் வேணும். குமிழ் ஆகிய ஒரு வஸ்து இருந்தால்தான் பாதுகையை தரிச்சுக்க முடியும் திருவடியில். அதனால இவள் முக்கியம்னு காட்டுறா. எப்படி ஆச்சாரியால் லோகத்துக்கு முக்கியமோ அப்போதான் எல்லையில்லாத பிடிப்பானது ஏற்படும் பெருமாள் மேலே. அந்த சாரத்தை ஆச்சாரிய அளவு குணமாக சாய்க்கிறார் அந்த இடத்துல. அப்படி பிரணவத்தினுடைய அர்த்தபாகமான அந்த அர்த்த மாத்திரையாக இருக்கு அப்படின்னு விஷயத்தை கொடுக்குறார். இந்த அடுத்த ஸ்லோகத்தில் வந்து இவள் வந்து பெருமாளுடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்ணுவளாக இருக்கா, நினைத்த போது நினைத்த இடத்துக்கு அழைச்சின்பவள் ஒரு தேராக இருக்கா, பாதுகாது இந்த தேர் போலே வசந்த தேருடைய சிறுசு போலே இந்த குமிழி இருக்கு. இந்த ரெண்டு குமிழியும் பார்த்தாக்கா ஒரு ஏற்காலில் மூக்கணை போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு கொடுக்குறார். அடுத்தது பெருமாள் இந்த பாதுகை திருவடியில சாத்திண்டு விரல்களாலே அந்த குமிழை பிடிச்சுண்டு அந்த அவயவத்தை பார்த்தாக்கா இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லாம் அவளை கர்மபந்தத்தாலே தப்பு காரியம் பண்ணுறா. அப்படி பண்ணவா ரட்சிப்பதற்கு ஆள்காட்டு விரலாகிய இந்த குமிழை அதை காட்டி உத்தரவு பண்ணுறது போல் இருக்கான் பெருமாளுக்கே. பெருமாளுக்கே இவா ரட்சிங்கோன்னு சொல்கிற மாதிரி ஒரு புருஷகார பூதியாக இவ இருக்கா அப்படின்னு. அதாவது சங்கே பவத்யா சுபகம் பிரதீகம் கங்கேச பாதாங்குலி சக்கிரகார்த்தம் திராணாய பதாவனி விஷ்டவானாம்
ஆக்ஞாகாரி மங்குலி முத்ரிகாந்தே, ஆக்ஞை பண்ணுவது போல இருக்கு, நீ உத்தரவு போறது போல இருக்குமா? பெருமாளை காட்டி இவளை ரட்சிங்கோன்னு சொல்லிட்டு ஒரு புருஷகாரம் பண்ணுவது போல இருக்குன்னு சொல்ற சுவாமி தேசிகனுங்க. அடுத்தது பெருமாளுடைய திருவடி அலங்கிருதம் கன்னிகையோ கன்னிகையோபரிஷ்டாது அப்படின்னு சொல்லி பாதாபணி கேளி பத்மம்னு முடிச்சார் ஸ்லோகத்தில். விஷயம் என்னன்னா அங்க வஸ்துதகா ரங்கநாதருடைய திருவடியாகிற தாமரைப்பூவில் இருக்கக்கூடியதான அந்த லக்ஷ்மி விளையாட்டிற்காக கையிலே வைத்து கொண்டிருக்கிற தாமரைப்பூ போல இந்த பாதையிலுக்கு குமிழ் இருக்குன்னு சாட்சியர். இந்த குமிழை பார்த்தா பெருமாளுடைய திருவடி இருக்கிற தாமரை புஷ்பம், குமிழ் நுனியில் இருக்கிறதா சிறியதான அந்த பாகம் காப்பாற்றுவது போல இருக்கு. அந்த அடியிலே விரல்கள் பிடித்து கொள்வதற்கான மெல்லியதான ஒரு பாகம், அதை பார்த்தா பூவின் காய் போல இருக்கு. இது பிராட்டி கேளி பத்மம் விளையாட்டிற்காக கையில் வைத்துக் கொள்ள தாமரை புஷ்பம் போல இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்த திருவடியில வந்து குமிழ் ரூபமா இருக்க தேவதனுடைய கிரீட்டங்கள் திருவடியில ஏறினது போல இருக்கு. அந்த எம்பெருமான் திருவடியை ஆரோபித்து வரும் தேவதையுள்ள கிரீட்டங்களை விடவும் நீ உயர்ந்தவளாய் இருக்க அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை இந்த பாதுகையின் பெருமை எடுத்து வைக்கிறார். இந்த திருவடியின் பேரிலே நீ எப்பவுமே இருப்பதனாலே பெருமாளை காட்டிலும் பாகவதர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள். பாகவத காட்டிய இங்கு காட்டப்படுறது இந்த இடத்துல. அடுத்தது இந்த பாதுகை மகாலட்சுமியினாலே பிடிக்கப்பட்ட பெருமாளுடைய திருவடியை தூக்குற இல்லையா? மற்ற நிலவுகள் பிடிக்கும் மெல்லடியை கொய்வினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயேன்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்ச திருவாய்மொழியில. இப்படி பிராட்டிமார்கள் கைங்கரியம் பண்ணும் திருவடியை நீ தூக்குற. அந்த திருவடியை பார்த்தா மூன்று லோகத்திற்கும் ரொம்ப ராஜாத்தியா நீ இருந்து உனக்கு கிரீட்டம் மாதிரி திருவடி இருக்குமா அப்படின்னு சாச்சு. உன் பாதுகையில் இருக்கக்கூடியதான உன் திருமேனு இருக்கக்கூடியதான குமிழ் இருக்கு அது வெள்ளைக்குட மாதிரி, இவள் ராஜாத்தி மாதிரியும் அதாவது அரசி போலவும், அரசிக்கு வந்து வெண்கொற்ற குடை தேவைப்படும் இல்லையா அந்த வெள்ளை குடையாகவும் நீ இருக்கமா அப்படின்ட்டு இந்த பாதுகையுடைய பிரபாவத்தை சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அடுத்ததான் இறுதியான ஸ்லோகத்தில் சுவாமி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பாதுகை வந்து அவளை சேவிக்கும் போது ஸ்ரீ ரங்கநாதன் ஆகிற சந்திரன் அவருடைய முதல் கலை போல இருக்க, 16 கலை உண்டு அதன் முதல் கலை போலே நீ இருக்க. ஆனால் இந்த குமிழ் இருக்க உன் திருமையில் குமிழ் இருக்க அது எப்படி இருக்குன்னா, அந்த கலையின் நுனியில உயர்ந்தார் போல் இருக்கு அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆச்சாரியால் சாட்சாத் பெருமாள் அப்படின்ற தாத்பரிய அர்த்தம் இங்கே ஆண்டவன் எழுதியிருக்க. பிரதமா கலேவ பவதி சரணாவ நிபாதிக ரங்க சந்திரமசா சுங்கோன்னதிரீவ யத்ர ஸ்ரீயம் விபாவயதி யந்திரிகா யோகா அப்படின்னு. அந்த மாதிரி யோகம் உனக்கு இந்த குமிழின் சம்பந்தமான சந்திரகலையினுடைய உயர்த்தி போல சிரசு போல இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு குமிழுக்கு ஒரு 10 ஸ்லோகம் எதிர்க்கு சுவாமி தேசிகன் பாதியனுடைய குமிழுக்கு. அப்படி எப்பேற்பட்டதான விஷயத்தை, நமக்கெல்லாம் புரியாத விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த பாதிகையிலே கொண்டு வந்து கொடுத்து பாதுகையுடைய பெருமையை அற்புதமாக இந்த 26வதான யந்திரிகா பத்ததியில் சாதிச்சிருக்கார். அடுத்தது ரேகா பத்ததியை பற்றி பிரஸ்தாபிக்க போகிறார். அதை நாளை தினத்திலே அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.